ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to சுட்சி சடுப்பாங்கரை நம்ம இனிக்கு பார்க்க போகிறது அவரக்கொட்டையில் வந்து வடை செய்ய போறேன் அவரக்கொட்டை வடை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்டில் செம கிறிஸ்பியாக இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பச்சை அவரக்கொட்டை தான் இது அவரக்கொட்டை இல்லை கொட்டைன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ரெண்டு தண்ணியில் ஊற போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து கடலப்பருப்பு வந்து பாதி போட்டுக்க போகிறேன் கடலப்பருப்பு வந்து இந்த கிளாஸில் தான் எல்லாமே அளக்க போகிறேன் இந்த கிளாஸில் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம் கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த கடலப்பருப்பை வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் இதை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் மொச்சக்கட்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு நேரம் ஊருன கடலப்பருப்பை வந்து நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் வந்து ஒரு பிடி சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு இஞ்சி அப்புறம் வந்து ஒரு இருபது பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு வர மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பட்டை ஒரு மூணு நாலஞ்சு லவங்கம் அப்புறம் ஸ்டாரனைஸ் ஒன்று ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் அரைக்கும் போது சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா புதினா ஒண்டி கொஞ்சம் வந்து கம்மியாக போடுங்க அப்புறம் வந்து புதினாவுடைய ஃப்ளேவரே வந்து ரொம்ப டாமினேட் ஆகும் அதனால் கொத்தமல்லி கருவேப்பில புதினா புதினா வந்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகா வர மிளகா அதுக்கப்புறம் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயமும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பட்டை லவங்கெல்லாம் வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் தேவையானவா சால்ட்டு போட்டு திருப்பம் வந்து ஒரு தடவை வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த வடையில் வந்து அதுக்கு நல்லா வந்து வாசனையாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி மாவு மாதிரி போயிடும் அடுத்தது இந்த கடலப்பருப்பை வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்குதோ அதையும் வந்து சும்மா ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கடலப்பருப்பு அரைச்சாச்சு இப்போ வந்து மொச்ச கொட்டையும் வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு கிளாஸையும் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதையும் வந்து குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இதையும் வந்து அரைச்சி வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த கல் கடப்பருப்பு கலவையோடு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் மொச்ச கொட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றரை கிளாஸ் கூட போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு வந்து அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில புதினா தேவையான அளவு வந்து அதை வாஷ் பண்ணி வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாம் வந்து ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இந்த சமயத்தில் வந்து சால்ட்டும் சரியாக போயிடுச்சான்னு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயும் வந்து இங்கே வந்து பக்கத்தில் வந்து காய வச்சுட்டே வந்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் எண்ணெயும் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை வந்து நல்லா வடையாக தட்டி வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து வடையை வந்து ரொம்ப போட்டாலும் ஒரு நாலஞ்சு வண்டி போடுங்க அதுக்கப்புறம் எல்லா வடையும் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அது கலர் மாறி வரணும் அதுக்கப்புறம் திருப்பிடலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மொச்சக்கட்ட வடை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லை டிங் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் யூ சந்திப்போம் இப்போ